Hi friends, welcome to my Frost Kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஈஸியான ஹெல்தியான ஸ்நாக் ஐட்டம் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈஸியான ஸ்வீட் போண்டா ஜாகரி போண்டா தான் பார்க்க போறோம். 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் ரவை, 1/2 கப் வெல்லம், தேங்காய் துருவல் கொஞ்சம், ஏலக்காய் ரெண்டு, சோடா மாவு 1/2 ஸ்பூன், 1 பிஞ்ச் உப்பு. இப்போ வெள்ளத்தை தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறோம். இது வந்து வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும், கம்மி பதம்லாம் தேவையில்லை. இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சு, இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டியாச்சு, இப்போ வெள்ளத்தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை 1 கப் கோதுமை மாவு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் ரவை, தேங்காய் துண்டுகள் கொஞ்சம், உங்களுக்கு வேணும் ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து 2-3 சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து சோடா மாவு சேர்த்துருக்கேன். 1 பிஞ்ச் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெள்ளத்தண்ணியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம். இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக வந்து பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டைமில் எதாவது ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம இப்போ கடாயில் பொரிக்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரண்ட்டிலே எடுத்து ஊற்றிக்கலாம். போட்ட உடனே பாருங்கள் எப்படி ஊற்றி மேலே வருது. இது சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இதை திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியமா வச்சுட்டு பொரிச்சோம்னா உள்ள அப்பதான் வேகும். நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் பொரிஞ்ச உடனே நம்ம ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching this video.